வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து இந்திய அரசமைப்பு சட்டம் அப்படின்னு ஒரு பாடம் பார்க்க போகிறோம். இது வந்து 6ஆம் வகுப்பில் 2ஆம் பருவத்தில் புது புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாடம். சரியா? ஸோ நம்ம எல்லாமே வந்து பார்த்துட்ருக்கோம் வரிசையாக, ஒவ்வொரு ஸ்டாண்டர்டில் ஒவ்வொரு லெசன் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே வந்து பாருங்கள், கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். சரியா? ஸோ ஓகே, இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, இதில் வந்து பார்த்தோன்னா இந்த பாடத்தில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு அரசியல் அமைப்பு, ஒரு அரசமைப்பு அந்த சட்டங்கள் அப்படிங்கிறது எதுக்காக தேவை அப்படிங்கிறதுக்கு இனிஷியலாக ஒரு ரெண்டு பேருக்குள்ள கான்வர்சேஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒரு ரெண்டு பேர் வீட்டில் வந்து ரெண்டு பேர் இருக்கிற மாதிரியும், அதில் ஒரு பையன் வந்து ஒரு பர்சன் படிச்சுட்ருக்க மாதிரியும், இன்னொரு பர்சன் வந்து டிவி பார்த்துட்ருக்க மாதிரி சொல்லுவாங்க. அந்த டிவி பார்த்துட்ருக்க ஒரு பர்சன் அப்படிங்கிறவங்க வந்து இது எனக்கு உரிமை இருக்குது, எனக்கு சட்டம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து ஓவராக பேசிகிட்டு இருப்பான். ஸோ அதில் என்ன சொல்லியிருப்பாங்க, அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து உனக்கு எப்படி நீ வந்து படம் பார்க்குறதுக்கு ரைட்ஸ் இருக்கோ அதே மாதிரி இவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா படிக்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்குது, ஸோ நீ வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எடுத்து சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்க்கும்போது தான் ஆக்சுவலாக நம்மளுடைய அந்த உரிமைங்கிறது மற்றவங்களை வந்து துன்புறுத்தாமல் இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்து நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்து அவங்க அம்மா என்ன நினச்சிருக்கோம் அப்படின்னா, ஒரு ரெண்டு பேர் இருக்கிற வீட்லேயே இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது ஒரு இவ்வளோ பெரிய மக்களை வந்து கட்டி ஆடிட்டுருக்க நாட்டுக்கு அப்படி என்ன எவ்வளோ சட்டங்கள் இருக்கணும், எவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படிங்கிறது தான் அரசியல் அமைப்பு சட்டம், சாரி அரசமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இதில் அவங்க சொல்லியிருக்க ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க, ஒருவரது உரிமை என்பது அடுத்தவரது சுதந்திரத்தை காயப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை வந்து சொல்லி அவங்க அப்பா வந்து சொல்லியிருப்பாங்க. சரியா? ஸோ இதில் இப்போ நம்ம இங்கே தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட், இங்கே தான் வந்து நமக்கு வந்து தேவையான கண்டென்ட் அப்படிங்கிறது, நமக்கு பாடத்துக்கு தேவையான கண்டென்ட், படிக்கிறதுக்கு தேவையான கண்டென்ட் அப்படிங்கிறது இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, நமது அரசியலமைப்பு சட்டம் 1950ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 26ஆம் நாள் நடைமுறைக்கு வந்தது. எப்போ? 1950 ஜனவரி 26 நாம் அந்த சட்டத்தை வந்து ஏற்றிக்கிட்டது இந்த டேட்டு தான். ஸோ 1950 ஜனவரி 26ஆம் தேதி அந்த ஏற்றுக்கிட்ட அந்த நாளை தான் நம்ம வந்து குடியரசு தினம் அப்படிங்கிறத நம்ம வந்து கொண்டாடுறோம். சரியா? ஸோ தென் இது ஒரு பாயிண்ட்டு. இதுக்கடுத்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்த அரசமைப்பு சட்டம் அப்படின்னா என்ன, அதில் யார் யாரெல்லாம் பங்கு பெற்றிருந்தாங்க, எதுக்காக அதுக்குள்ளே போயிருக்கோம், எதுக்காக அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை எழுதணும் அப்படிங்கிற விஷயத்த இதுக்கு அப்புறம் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா 1929ஆம் வருஷம் லாகூரில் கூடின அந்த காங்கிரஸ் மாநாடின் போது இந்த மாநாடு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம இந்திய தேசிய இயக்கம் அப்படிங்கிற ஒன்றில் பார்ப்போம். சரியா? ஸோ அந்த காங்கிரஸ் மாநாடப்போ நம்ம வந்து முழுவதுமாக சுயராஜ்யத்தை அடைந்து விட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முழக்கம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த முழக்கத்தை அடிப்படையாக வச்சு அதுக்கடுத்து ஒரே வருஷத்தில் 1930 ஜனவரி 26ஆம் தேதி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நாங்கள் வந்து முழு சுதந்திரம் அடைஞ்சிட்டோம், முழு சுதந்திரம் அப்படிங்கிறத அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து அந்த நாளை வந்து கொண்டாடியிருப்பாங்க ஆரம்ப காலகட்டத்தில். சரியா? ஸோ அப்படி அந்த கொண்டாடப்பட்ட அந்ததை தான் நம்ம வந்து பிற்காலத்தில் மறுபடியும் இந்த ஜனவரி 26ஆம் தேதியை தான் நம்ம வந்து 1950 வந்து 20 வருஷம் கழித்து இந்த தேதியை வந்து நம்ம வந்து குடியரசு தினமாக அதை நினைவு கூறும் வகையில் அதை வந்து கொண்டாடுறோம். சரியா? தென் அடுத்து என்ன முக்கியமான பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, இந்த அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்துங்களா, இதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஸோ இந்த ஒரு எல்லோ பாயிண்ட் அப்படிங்கிற எல்லோ மார்க் பண்ணியிருக்குது. அரசமைப்பு சட்டம் என்பது ஒரு நாட்டிற்கு தேவையான சில அடிப்படை விதிகள் கொள்கைகளை உருவாக்கி ஆவணப்படுத்துவதோடு தனது குடிமக்களினுடைய உரிமைகள் கடமைகள் மற்றும் செயல்பாடுகளை வரையறுக்கிறது. பிறகு அச்சட்டத்தின் துணையோடு தான் அந்நாடு ஆளப்படுகிறது. அதாவது இப்போது வந்து இன்னொருத்த எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் சொன்னால் நல்லாயிருக்குமா? இன்னொரு நபர் எப்படி இருக்கணும், அவனோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நல்லா இருக்காது. ஸோ உங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படிங்கிறத நீங்களாக மேக் பண்ணிக்கிட்டீங்க. நான் இப்படி இருப்பேன், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஸ்கூலே போகிறோன்னு வைங்களேன், ஸ்கூலே வந்து நைட் 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராசஸ் வந்து இருக்குது, அது நீங்கள் எல்லோரும் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அது நல்லா இருக்காது. ஸோ நாம கிட்டே எல்லோரும் கேட்டு, ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கக்கூடிய மற்ற பர்சன்ஸ் கிட்ட எல்லோரும் கேட்டு எந்த டைம் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்களா ஒரு முடிவு பண்ணி அது ஒரு டைம் நீங்க சொன்னீங்க அப்படின்னா அது வந்து கரெக்டா இருக்கும், ஒரு வேல்யூபிளா இருக்கும், நாம ஏத்துக்கக்கூடியதா இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறது பல நாடுகளில் இருந்த ரெஃபரன்ஸை எடுத்து எது எது கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நாட்டு மக்கள் கிட்ட நம்ம நாட்டு தலைவர்கள் வந்து விசாரிச்சு அதுல நிறைய வந்து
மாற்றங்கள் பண்ணி நமக்கு இது கரெக்டாக இருக்கும், நம்ம நாட்டினுடைய மக்களுக்கு இந்த சட்டம் தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து சட்டத்தை வந்து எழுதி கொடுத்தாங்க. ஸோ அந்த எழுதி கொடுத்தது அப்படிங்கிறது யார் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பின்னாடி இருக்குது, அதை நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கேன், அதை நான் சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க தான் வந்து அதுக்கான சட்டத்தம் அப்படின்னு சொல்கிறல்ல, இந்த சட்டம் அப்படிங்கிறத இதில் இருக்கக்கூடிய அந்த தலைவர்கள். ஸோ இதில் முக்கியமான தலைவர்னா இவரை தான் நம்ம வந்து சொல்லணும், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தலைவர் அப்படிங்கிறவர் இவர் தான். ஸோ இவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த அரசமைப்பு சட்டம் அப்படிங்கிறத முழுக்க முழுக்க எழுதி கொடுத்ததுக்கு இவர் தான். ஸோ இவர் தான் அந்த வரைவு குழு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சட்டத்தை வரைஞ்ச எழுதின அந்த தலைவர் அப்படிங்கிறது அம்பேத்கர், டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அப்படிங்கிறதான் சொல்லுவாங்க. சரியா? சரி, ஓகே. இதில் வந்து பார்த்தா அப்படின்னா இந்த சட்டத்தை எழுதுறதுக்கு மொத்தம் எத்தனை பேர் உள்ள வேலை பார்த்துருக்காங்க பாருங்கள், 389 உறுப்பினர்களை கொண்ட இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றம் அப்படிங்கிற ஒரு மன்றத்தை 1946 ஆண்டு உருவாக்குனாங்க. சரியா? ஸோ 1946 நமக்கு வந்து அந்த சுதந்திரம் கொடுக்க போகிறது கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற நிலைமையில் இருந்ததில் முழு சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி. ஸோ அந்த ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நாங்கள் எங்களுக்கு தேவையான சட்டங்களை நாங்களே மேக் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ப்ராசஸில் தான் 1946 வருஷத்தில் வந்து அரசியல் நிர்ணய சட்டம் மன்றம், அரசமைப்பு நிர்ணய மன்றம் அப்படிங்கிற ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. சரி, அதில் வந்து முக்கியமான நபர்கள் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், மௌலானா ஆசாத், எஸ் ராதாகிருஷ்ணன், விஜயலட்சுமி பண்டிட், தென் வந்து சரோஜினி நாயுடு, இந்த மாதிரி முக்கியமான சில தலைவர்களும் இந்த அரசியல் நிர்ணய சபையில் இருந்தாங்க, அரசமைப்பு நிர்ணய சபையில். தென் இதில் வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 15 பெண் உறுப்பினர்கள் அப்படிங்கிறது இந்த மொத்தத்தில் இருந்தது, அதை சொல்கிறாங்க. தென் 8 பேர் கொண்ட அரசமைப்பு சட்ட வரைவு குழு உருவாக்கப்பட்டு அதன் தலைவராக அம்பேத்கர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஸோ இவர் வந்து தலைவராகவும் மீதி இருக்கக்கூடியவங்கெல்லாம் வந்து பிற உறுப்பினர்களாகவும் இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த பிற உறுப்பினர்களுடைய துணைகள் எல்லாமே இவர் வந்து பல விஷயங்கள் வந்து பண்ணதான் நம்ம சொல்லியிருப்பாங்க. அம்பேத்கர் அப்படிங்கிறவங்க ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி நமக்கு வந்து ஒரு முழு சட்டத்தை கொடுத்ததாக நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. சரியா? ஸோ இதில் வந்து பார்த்தா அப்படின்னா இந்த 46 வந்து முதலாக இந்த அரசமைப்பு நிர்ணய மன்றம் அப்படிங்கிறத ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்கல்ல. ஸோ அதில் ஸ்டார்ட் பண்ணி அதில் மொத்தமாக எல்லோரும் பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி முதலாக பேசினது 9 தான் முதலாக வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. எப்போனா 1946 அந்த சட்டம் அப்படிங்கிறத ஒன்று இயற்றுவோம் அப்படிங்கிறது பேச ஆரம்பித்து 1950 அப்போ இடப்பட்ட காலத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா இடப்பட்ட காலம் முழுவதுமாக இவங்க வந்து சட்டத்தை பல நாடுகளில் இருந்து பெரட்டி எடுத்து எது கரெக்டாக இருக்கும் எது தப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எழுதி அதில் பல திருத்தங்கள் பண்ணி நிறையா விஷயங்கள் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் இன்னொரு முக்கியமான இங்கே ஒரு பாயிண்ட் பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய தந்தை என அழைக்கப்படுபவர் யார், அண்ணன் அம்பேத்கர் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ஸோ நமக்கு இருக்கக்கூடிய இந்த சட்டம், நமக்கு இப்போ எழுதியிருக்கக்கூடிய இந்த அரசமைப்பு சட்டம் அப்படிங்கிறது மொத்தம் கிட்டத்தட்ட 60 நாடுகளினுடைய அரசமைப்புகள், இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மற்ற நாடுகளில் மக்களை வந்து பாதுகாக்கிறதுக்காக என்னென்ன சட்டங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத எல்லாத்தையும் படித்து பார்த்து அதில் பாசிட்டிவாக எது இருக்கும் நெகட்டிவாக எது இருக்கும் என்னென்ன எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கலந்து பேசி தான் இந்த சட்டம் அப்படிங்கிறத ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து பாருங்கள், ஸோ எழுதணுன்னு அம்பேத்கர் எழுதணுன்னு அந்த சட்டத்தை நம்ம ஏற்றுக்கிட்டோமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிடையாது. ஸோ அதில் என்னென்னு பாருங்களேன், அரசமைப்பு சட்டம் இறுதி செய்யப்படுவதற்கு முன்னர் சுமார் 2000 திருத்தங்கள் ஸோ எழுதி கொடுத்துட்டாரு. எழுதி ஆரம்பத்தில் கொடுத்து இது இந்த இது வேணால் இதை மாற்றுங்க, இது வேணால் இதை மாற்றுங்கன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 2000 திருத்தங்கள் அப்படிங்கிறது அவர் எழுதி அந்த 1950 நம்ம ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளோ விஷயங்கள் அப்படிங்கிறது நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க. மேலே என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த அரசமைப்பு சட்டம் முழுவதுமாக அவர் எழுதுறதுக்கு எத்தனை காலம் எடுத்துக்கிட்டாங்கன்னா 2 எடுத்துக்கிட்டாரு, 11 எடுத்துக்கிட்டாரு, 17 எடுத்துக்கிட்டாரு. 1949 ஆண்டு நவம்பர் 26 தான் முழுமையான அரசமைப்பு சட்டம் அப்படிங்கிறது தயாராச்சு நவம்பர் 26. ஸோ அப்போவே அதை வந்து குடியரசாக எடுத்துக்காமல் என்ன பண்ணாங்கன்னா இதுக்கு முன்னாடி 1930 ஜனவரி 26 நாங்கள் வந்து முழுவதுமாக சுயராஜ்யம் அடைந்து விட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணாங்கல்ல, அந்த நாளை நினைவுகூறும் வகையில் ஜனவரி 26 கொண்டாடுவோம் சொல்லிட்டு நவம்பர்ல இருந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி 1960 தேதியை நாம வந்து மறுபடியும் இதை வந்து குடியரசு இதை வந்து ஏற்றுக்கொண்டாங்க. சோ இந்த அரசமைப்பு சட்டத்தை நாங்க இந்திய ராக இருக்கக்கூடிய அனைவருமே நாங்க இதை ஏற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இவர் எழுதின அந்த சட்டத்தை வந்து ஏத்துக்கிட்டாங்க. சரியா? சோ இந்த சட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அரசமைப்பு சட்ட நாளாக ஆண்டுதோறும் நாம வந்து இதை வந்து கொண்டாடுறோ
நாள் இருக்குல்ல, ஸோ நவம்பர் 26 ஆகுதுல்ல, ஸோ நவம்பர் 26 முடிஞ்சு ஜனவரி 26 அப்படிங்கிறத அதைத்தான் நம்ம வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகியனால் தான் அந்த நாளை அரசமைப்பு சட்ட நாளாக ஆண்டுதோறும் நம்ம கொண்டாடுகிறோம். ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க சரியா. தென் இதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா இந்த அரசமைப்பு சட்டத்தை எழுதுறதுக்கு எவ்வளோ வந்து செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி எக்ஸாமில் கேட்ட ஒரு கொஸ்டின். 64 லட்சம் ரூபாய் வந்து இதுக்காக வந்து செலவு பண்ணியிருக்காங்க. தென் இதுக்கடுத்து இந்த அரசமைப்பு சட்டம் அப்படிங்கிறதுல ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறது நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் முகப்புரை அப்படின்னு ஒரு பாயிண்ட் நமக்கு சொல்லியிருப்பாங்க சரியா. ஸோ இதில் வந்து இந்த பாடம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒன்று புரியல அப்படிங்கிற பட்சம் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நமக்கு இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் வந்து அரசமைப்பு சட்டம் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு பிளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ணி இந்த அரசியல் சம்மந்தமாக அரசமைப்பு சம்மந்தமாக என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் நம்ம இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும் சரியா. ஸோ இதில் வந்து ஜஸ்ட்டு இதில் கொடுத்துருக்காங்க, ஏன்னா அதில் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா இதை பற்றி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரியும். ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு சொல்லணுமே அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டுக்காக தான் இந்த லெசனில் என்ன கவர் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சரியா. ஸோ இதில் வந்து பார்த்தா அப்படின்னா முகப்புரை அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த முகப்புரை அப்படிங்கிறத வந்து பார்த்தோம்னா முன்னுரை அப்படின்னு நமக்கு வந்து சொல்லலாம். ஸோ இதில் என்னென்னா அரசு இந்த சட்டத்துக்குள்ளே இது ஒரு புத்தகம் சரி, இந்த புத்தகம் மாதிரி இருக்கிறதுக்குள்ளே இது மேலே வந்து ஒரு இண்டெக்ஸ் பேஜ் மாதிரி இது சரியா. ஸோ இந்த இண்டெக்ஸ் பேஜில் உள்ளக்க புக்குக்குள்ளே என்னென்னா உள்ள ஃபுல்லாக கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இங்கே ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதில் இங்கே வந்து முக்கியமாக சொல்லியிருக்க சில வார்த்தை என்னென்னா இறையாண்மை, சமத்துவம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து இந்த முன்னுரை, இந்த முகப்புரை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முன்னுரை அப்படிங்கிற கண்டென்ட்டில் வந்து இருக்கும். ஸோ இதனால் அடிப்படையாக வச்சு உள்ளக்க வந்து சில சட்டங்கள் எல்லாமே ஏற்றப்பட்டிருக்கும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனையும் நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க சரியா. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே தெல்ல தெளிவாக முகப்புரை சம்மந்தம் என்னென்னா அதில் உண்டான சட்டங்களில் என்னென்ன இருக்குது, எத்தனை அட்டவணை இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாமே பின்னாடி பார்ப்போம். ஜஸ்ட் இது ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரொடக்ஷன் மட்டும்தான், இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது மட்டும்தான், அதை மட்டும் நான் உங்களுக்கு மார்க் பண்ணி நான் கொடுத்துருக்கேன் சரியா. ஸோ இந்த சட்டத்துக்குள்ள இந்த 3-4 பாயிண்ட் இறையாண்மை, சமத்துவம், மதச்சார்பின், மக்களாட்சி, குடியரசு கொடுத்துருக்க 4 பாயிண்ட் இருக்குல்ல. ஸோ இந்த 4 பாயிண்ட் அடிப்படையாக வச்சு இதில் அடிப்படை உரிமைன்னு ஒரு விஷயங்கள் இருக்குது. அடிப்படையான உரிமைகள் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடிப்படை உரிமை என்னென்ன வரும்னா சம உரிமை, சுதந்திரமாக செயல்படக்கூடிய உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சுதந்திர சமய உரிமை, கலாச்சாரம் மற்றும் கல்வி பெறும் உரிமை, சட்ட தீர்வு பெறும் உரிமை அப்படிங்கிற மாதிரி உரிமைகள் இருக்குது. இதில் என்ன அப்படின்னா ஒவ்வொரு மனுஷனும் வந்து பேசுறதுக்கான உரிமைகள் அப்படிங்கிறது இருக்குது. எங்கே வேணாலும் போயிட்டு, அதாவது இந்திய பகுதிகளில் எங்கே வேணாலும் ஒரு மக்கள் வந்து ஒரு இடத்தை வாங்கி அங்கே வந்து தனக்கான உரிமைகளை நிலைநாட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சட்டங்கள் இருக்குது. யாருக்கிட்ட வேணாலும் பேசுகிறதுக்கான தகுதிகள் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு மனுஷனுக்கும் உண்டான முக்கியமான உரிமைகள் என்னென்ன, கடமைகள் என்னென்ன, ஒரு மனுஷன் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே இவங்க வந்து இந்த சட்டத்தில் வந்து எழுதி வச்சுருப்பாங்க சரியா. தென் இதில் வந்து ஓட்டு போகிற வயசு அப்படிங்கிறது வந்து 18 வயசு இருந்தால் எல்லாருமே ஓட்டு போடலாம், கண்டிப்பாக ஓட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. தென் அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா கல்வி கற்கக்கூடிய உரிமை அப்படிங்கிறது அடிப்படை உரிமையில் வந்து சேர்த்து வச்சிருப்பாங்க. 6 முதல் 14 வயதுக்கு உட்பட்ட அனைவரும் வந்து கல்வி கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. தென் இதுக்கு வந்து இது வந்து பார்த்தோம் அப்படின்னா தகவல் பிழை, இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. ஸோ அரசியலமைப்பு சட்டத்தில் அரசு அமைப்பு சட்ட வரைவு குழுவின் பிஆர் அம்பேத்கர், என் கோபாலசாமி, கே எம் முன்சி, சையது முகமது, தென் வந்து பிஎல் மீட்டர், என் மாதவ், ஸோ இந்த மாதிரி சாரி என் மாதவ் ராவ் பிஎல் மீட்டர், என் மாதவ் ராவ், ஸோ டிடிகே, தென் டிபி கேதன், அந்த மாதிரி சரியா. இவங்க எல்லாமே வந்து அந்த 8 பேர் நம்ம சொல்லியிருந்தாலும் அந்த வரைவு குழுவில் இருக்கக்கூடிய அந்த நபர்கள். ஸோ இவங்கெல்லாம் வந்து அந்த வரைவு குழுவில் வந்து இருந்தவங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. மேலே டயக்ராம் பார்த்துருந்தோம், கீழே வந்து பேர் கொடுத்துருக்காங்க சரியா. தென் அதுக்கடுத்து அக்குழுவினுடைய தலைவராக இவர் வந்து பிஆர் அம்பேத்கர் அப்படிங்கிறது வந்து இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன். தென் அவர் ஆரம்பத்தில் அவர் எழுதி கொடுக்கும்போது எப்படி எழுதி கொடுத்தாங்கன்னா மொத்தம் 395 உறுப்புகளாகவும், 22 பகுதிகளாகவும், 8 அட்டவணையும் வந்து ஆரம்பத்தில் வந்து இருந்துச்சு. ஸோ இது வந்து 2016 வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 448 உறுப்புகள், 25 பகுதிகள், 12 அட்டவணைகள் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட 2016 இந்த வருஷத்துக்குள்ளே கிட்டத்தட்ட 101 முறைகள் அவர் எழுதி கொடுத்து அந்த சட்டத்தில் வந்து நம்ம வந்து திருத்தங்கள் அப்படிங்கிறது வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது சம்மந்தம் எப்படி இருக்கும் அப்படின்னா இவர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இப்போ எல்லாத்துக்கும் அந்த ஜல்லிக்கட்டு ப்ராப்ளம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நமக்கு வந்து மாநில பட்டியல் அப்படிங்கிறது ஒன்று இருந்துச்சு அப்படின்னா மாநிலம் பட்டியலில் இருந்துச்சுன்னா மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த நபர் முதலமைச்சர் வந்து அது சம்மந்தமாக என்ன முடிவுகளை எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாநில பட்டியலில் இருந்து மறுபடியும் இங்கே பொதுப்பட்டியல் அப்படிங்கிறது மாற்றினதுனால என்ன பண்ணுறாங்கன்னா மத்திய அரசு என்ன பண்ணுது இந்த பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய அந்த ஜல்லிக்கட்டை வந்து தொல்லை பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு. ஸோ இந்த விஷயங்கள் மத்திய அரசு, மாநில அரசு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம இதுக்கடுத்து பின்னாடி வந்து ஃபியூச்சரில் பார்க்க போகிறோம். தெல்ல தெளிவாக நம்ம வந்து பார்ப்போம். ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நான் ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டு இருக்கேன். இதில் அந்தளவுக்கு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது எதுவும் இல்லை, ஜஸ்ட் ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் சரியா. தென் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா
இந்திய அரசமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிகள் இந்தி மற்றும் ஆங்கிலத்தில் இருக்கக்கூடியது வந்து ஹீலியம் ஆயில் நிரப்பப்பட்டு அது வந்து பாதுகாப்பு வச்சுருக்கோம், எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனையும் நமக்கு வந்து இதில் வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இதுதான் நம்ம இந்த அரசமைப்பு அப்படின்னு ஒரு பாலத்தில் ஆக்சுவலாக இந்த அரசமைப்புங்கிறது எதுக்காக கொண்டு வந்தாங்க, யாரெல்லாம் கொண்டு வந்தாங்க, இதில் உண்டான முக்கியமான தலைவர்கள் என்ன, இதை எதுக்கு எப்போ ஏற்றுக்கொண்டோம், இதை எழுதுறதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு, எழுதுறதுக்கு எவ்வளோ செலவாச்சு, இதை எதுக்காக எழுதணும் அப்படிங்கிற எல்லா விஷயமும் நம்ம இந்த ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் இந்த படத்தில் நம்ம வந்து பார்த்துருக்கோம். சரியா? ஸோ இதுக்கு அடுத்திருக்கூடிய மற்ற அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம இதுக்கு அடுத்தடுத்த லெசனில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும் மாதிரி சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுறது சொல்றது எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணோம் அப்படின்னா எப்போ அப்லோட் பண்ணுவோம் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு வந்து கரெக்டாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா எப்போ அப்லோட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து தெரியும். சரியா? ஸோ அதுக்காக தான் கண்டிப்பாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோ அப்படிங்கிறத பகிர்ந்துக்கோங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து இன்னும் முக்கியமான தகவலோடு உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.